தமிழகத்தில் இன்று புதிதாக நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் ஆயிரத்து இருநூற்று பதினாறு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டாகவும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்றாகவும் அதிகரித்துள்ளது இன்று மட்டும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் பூரண குணமடைந்து வீடு மாநிலத்தில் இதுவரை எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதன் மூலம் குணமடைவோரின் சதவீதமும் அதிகரித்துள்ளது இன்று அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் முழு ஊரடங்கு மற்றும் தீவிர சோதனை நடவடிக்கைகள் காரணமாக சென்னையில் பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் பிற மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனிடையே பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் நிர்வாகமே ஏற்பாடு செய்யும் வாகனங்களில் சென்று பத்து சதவீத பணியாளர்களுடன் இயங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்